எல்எம்டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியுடையும் வரவேற்பது நானுங்கள் ஓவியம் சதகத்துள்ள அப்பா. நேற்று நம்ம இது ஹேர் சிமுலேஷன் பார்த்தோம், ஒரு ட்விட்டரில் பார்த்தோம். ஸோ அந்த ஹேர் சிமுலேஷனை வச்சு தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிற பண்ண போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கிராஸ் புல்லாந்தர பண்ண போகிறோம். ஸோ புல்லாந்தர பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதே அந்த ஹேர் சிமுலேஷனுக்கு பார்த்தீங்களா அதே தான் வந்து நம்ம இதுலையும் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒன்று தான். பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் எப்படின்னு? ஃபர்ஸ்ட் என்னன்னா இருக்கிற கியூப் அழிச்சிட்டு ஒரு பிளேன் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிளெண்டர் டியூட்டோரியல் எங்க இருக்கு? டியூட்டோரியல் கிராஸ் 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 சேவ் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன், இப்போ என்ன பண்ணணும்னா இது உள்ள போய் சப் டிவைட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி சப் டிவைட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இதை நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, சப் டிவைட் பண்ணிக்கோங்க. சப் டிவைடர் ஆப்ஷன்ல வந்து ஒரு 25 கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு சப் டிவைட் பண்ணிருங்க, இத மறுபடியும் ஒரு 10 கொடுத்துக்கோங்க. இல்ல ஓவர் இதாயிடுச்சு, ரொம்ப போனா சிஸ்டம் ஸ்லோ ஆயிரும். ஓகே ஃபைன், இது ஓகே, இது இது ஓகே, இவ்வளவு தான் இருக்கட்டும். ஓகே, இப்ப என்ன பண்ணுங்கன்னா சேவ் பண்ணிட்டு உங்களோட இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்டர் நம்ம ஒன்று கொடுத்துட்டு ஓகே கடைசியில் கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ இது இந்த இதுக்கு வந்து மட் அப்படின்னு கொடுத்துடலாம். இதுக்கு பேர் மட்னு கொடுத்துருவோம். இன்னொரு இதை நான் ஹைடு பண்ணிடுறேன், ஒரு கலெக்ஷன் ஒன்று ரெடி பண்ணுறேன், கிராஸ் எலிமெண்ட் அப்படின்னு போட்டு கலெக்ஷன் ரெடி பண்ணுறேன். என்ன எந்த பேர் என்ன பேரானு கொடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு இதுக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணனா இந்த இடத்துல ஒரு இன்னொரு ஒரு சின்ன பிளேன் ரெடி பண்ணுறேன், சின்ன பிளேனு. அந்த பிளேனை வந்து எஸ் எக்ஸ் இப்படி இப்படி கொண்டு வந்துருங்க. எஸ்ஸு எக்ஸு எக்ஸில் ஸ்கேல் பண்ணிடுங்க. அப்புறம் எடிட் மோடில் போய் கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு லூப் கட் ஏற்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணுங்க, அதாவது ஓவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்ஷனல் வியூ எடிட் ஆகும். இப்போ மேல உள்ள ரெண்டே செட் பண்ணிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே சின்னதாகும். இப்ப மறுபடியும் அந்த ஓவை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஆமா இல்ல, ஓவை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓவை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனல் வியூ எப்படி எனேபிள் ஆகுதுன்னு தெரியுங்கன்னா அந்த மேல ஒரு ப்ளூ கலர்ல ஒரு டாட் மாதிரி ப்ரொபோஷனல் எடிட்டிங் அப்படின்னு அது வந்து எனேபிள் ஆயிருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 3 ப்ரெஸ் பண்ணிட்டு ஜிய ப்ரெஸ் பண்றேன், லைட்டா அப்படி கொண்டு வந்துக்கிறேன், அப்படி வளைச்சுக்கிறேன். அப்படி இப்போ கிராஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் பண்ணுவோம். இதோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்கு கரெக்டா, அந்த மஞ்சள் கலர் டாட் தெரியுது பாருங்க, அந்த கிராஸுக்கு நடுவுல மஞ்சள் கலர் டாட் ஒன்று தெரியுதா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு கிராஸோட கீழே வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எடிட் மோட்ல எல்லாம் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு ஜிஏ ப்ரெஸ் பண்ணி அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். ப்ரொபோஷனல் எடிட்டிங் ஆஃப் பண்ணிடுறேன், ஜிஏ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அப்படி மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு டாட் அந்த மஞ்சள் கலர் டாட் சென்டருக்கு வந்து கீழே வந்துடுச்சு எனக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து அரே மாடிஃபையர் போடுறேன், அரே மாடிஃபையர் போடுறேன். அரே மாடிஃபையர் வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்பேசிங் விட்டுக்கிறேன், 1.2. மறுபடியும் அரே மாடிஃபையர் போடுறேன். இது வந்து எங்க அந்த அரே மாடிஃபையர் என்னன்னா இப்படி போடுறேன் இந்த சைடில். ஸோ இப்போ அரே மாடிஃபையர் வந்து 0.5 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், இப்போ நமக்கு கிராஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஸை வந்து நான் என்ன பண்ணா ரொட்டேட் பண்ணிக்கிறேன். கிடையாது
ஓ பிரஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் ப்ரொபோஸ் பண்ணிட்டீங்க எனேபிள் பண்ணிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு இது மாடிஃபையரும் அப்ளை கொடுத்துருங்க ஓகே இப்போ இந்த இதில் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இதில் வந்து எடிட்டில் போய் ஆப்ரேட்டர் சர்ச்னு ஒன்று இருக்கும் அதை கொடுங்க அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F3 சரிங்களா அதில் போய் ரேண்டமைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ரேண்டமைஸ் கீழே அதை கிளிக் பண்ணுங்க ஸ்லோ ஆயிடுச்சா ஓகே சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஓகே ஃபைன் இப்போ என்னன்னா எடிட் மோட்ல இருந்துட்டு நான் எல்லாத்தையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்றேன் பை லூஸ் பார்ட்ஸ் கொடுத்து செலக்ட் பண்றேன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அது இப்போ வந்து இந்த என்ன ஆச்சுன்னா அந்த எல்லா கிராஸ் எலமெண்ட்டும் ஒன்று ஒன்று தனித்தனி எலமெண்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்றேன் செலக்ட் பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணிட்டு F3 கொடுத்து செலக்ட் ரேண்டமை ஆப்ஜெக்ட் ரேண்டமைஸ் கொடுக்க ரேண்டமைஸ்ங்க ஒரு இது வரும் ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனில் வந்து சும்மா அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க எக்ஸ் ரொட்டேஷன் ஒய் ரொட்டேஷன் வேண்டாம் மோஸ்ட்லி இந்த ஜி ரொட்டேஷன் தான் வரும் பண்ணிட்டேன் அந்த ஆப்ஷனை விட்டுறக்கூடாது விட்டுட்டுனா போயிடும் என்னன்னு நான் சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு விஷயமா அதை எடுத்துக்கோங்க என்னன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் விட்டுட்டீங்க நீங்கள் இங்கே ஏதாவது கிளிக் பண்ணி ஆப்ஷன் போயிடும் திருப்பி இதை பண்ண முடியாது ஓகே அதை நீங்கள் விட்டுறாதீங்க ஓகே இப்போ ஒய்னா இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் லைட்டாக இது பண்ணுவோம் இது ஒரு எத்தனை வைக்கலாம் 25 வைப்போம் ரொம்ப கேவலமாக இருக்கு ஒரு 12 வைப்போம் எக்ஸில் வந்து ஒரு 15 வைப்போம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஜாயின் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் சிங்கிள் மெஷ் ஆகும் இப்போ இப்போ வந்து சிங்கிள் மெஷ் ஆகிடுச்சு ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா சும்மா ரேண்டமைஸாக என்ன பண்ணுங்க சும்மா அப்படி செலக்ட் பண்ணுங்க எக்ஸ்ரே மோடில் போய் சும்மா அப்படி கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு ஓ ப்ரெஸ் பண்ண ஓ செலக்ட் பண்ணுங்க ஓ செலக்ட் பண்ணிட்டு சும்மா அப்படி ரேண்டமைஸாக ஓகே இப்போ நமக்கு புல்லு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் இன்னொன்று என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓவை ப்ரெஸ் பண்ணி அந்த இதை ரிமூவ் பண்ண அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்ருங்க லைட்டாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி ஓகே இப்போ நமக்கு இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு சின்ன மெட்டீரியல் ஒன்று கொடுத்துடலாம் ஷேடிங்கில் போங்க ஷேடிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து நியூ மெட்டீரியல் ஒன்று கொடுங்க இதுக்கு கிராஸ் அப்படின்னு கொடுத்துருங்க கிராஸ் கொடுத்துட்டீங்களா கிராஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் இதை ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்ட் பிஎஸ்டிஎஃப்னு ஒன்று இருக்கும் அதை போடுங்க இங்கே இன்னொன்று வந்து டிஃப்யூஸ் பிஎஸ்டிஎஃப்னு போடலாம் மிக்ஸ் ஷேடர் போங்க மிக்ஸ் ஷேடர் போடலாம் போட்டுட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க இப்படி அப்பப்போ இதை வரை செக் பண்ணி இது முடிஞ்சிட்டேன்னா நான் பாடுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன் அனாதை பைய மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன் அது எதுவுமே ரெக்கார்டே பண்ணாது ஸோ அது வேறு பிரச்சனை ஓகே இப்போ இந்த ரஃப்னஸ்ஸை வந்து ஓரளவுக்கு வச்சுக்கலாம் ஓகே அதுக்கப்புறம்
கலர் ரேம்ப் எடுத்துக்கோங்க. கலர் ரேம்ப் எடுத்துட்டு இதில் வந்து லைட் க்ரீனு இங்கிட்டு வந்து ஓகே ஓகே. இப்போ நமக்கு புல்லு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நான் போடுறேன், என்னன்னா ஒரு நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துக்கிறேன், நாய்ஸ் டெக்ஸ்சர் எடுத்துட்டு வச்சுக்கிறேன். ஒரு கலர் ரேம்ப் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ நாம் அன்னைக்கு போனால் அதே தான் பண்ண போகிறோம். இதில் இந்த கலர் இதை எடுத்து எஃப்ஏசியில் போடுறேன். எஃப்ஏசியில் போட்டுட்டு இதை வந்து ஒரு 25 வச்சிடறேன். அது என்னன்னா கொஞ்சம் அந்த புல்லு மேலே வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஷேடிங்ஸ் போடும் அது. ஓகே ரைட், இங்கே புல்லு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வேற இதில் எது வர்றது பாக்கி இருக்கா? இல்லை, அவ்வளோதான், போதும். ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நாம இந்த புல்லை வந்து அந்த மட்டு ரெடி பண்ண பார்த்தீங்களா, அது மேலே வந்து இந்த புல்லை வந்து நாம போட போகிறோம். ஸோ மட்டுக்கு ஒரு இது இது கொடுத்துடலாம், ஒரு மெட்டீரியலு மட்டிக்கு அண்ட் மெட்டீரியல் இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம், என்கிட்ட மட்டிக்கு மெட்டீரியல் எதுவும் இருக்கும். இமேஜ் டெக்ஸ்டர் இருக்கான் பார்ப்போம், நம்மள்கிட்ட ஏதாவது இமேஜ் டெக்ஸ்டர் இருக்கும். ரெண்டரு டெக்ஸ்டரு மட்டு 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 எங்கே இருக்கு? சாயில் இருக்கா இல்லையாப்பா? சாயில் வச்சிருந்தானே நான், நல்லா யாமம் இருக்கே. கிரவுண்டு கிரவுண்டு நினைக்கிறேன். ஆ, இந்த கிரவுண்ட் இருக்கு, இதை கொடுப்போம். கிரவுண்டு இது வந்து ரஃப்னஸ்ஸு. சும்மா இப்போ வரைக்கும் நான் மூணு இது மட்டும் கொடுத்துக்கலாம். நார்மல் நார்மல் மேப் வந்து நார்மல் மேப்னு ஒன்று இருக்கலாம், அதை எடுத்து போட்டுட்டு இந்த இடத்துல வந்து யூவி மேப் எடுத்துக்கோம். யூவி மேப் எடுத்துட்டு இதில் பம்ப் மேப் ஓகே. இப்போ அவன் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த டவுன்லோட் இந்த டெக்ஸ்டர் டவுன்லோட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ நான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பையும் நான் இதில் போட்டுறேன். டிஸ்பிளேஸு நியூ டெக்ஸ்டரு இதில் போனால் எனக்கு வந்து டெக்ஸ்டர் இருக்கும். இமேஜ் ஆர் மூவில போய் என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இதில். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பையும் நான் வந்து இதில் போட்டுறேன். இப்போ இதில் வந்து 0.05 வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு என்னோடய மட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதில் கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஷேட் ஸ்மூத் கொடுத்துட்றேன். ஓகே ஃபைன், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த எலமெண்ட் மூடி வச்சுட்டு இதில் வந்து நியூ ஹேர் கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் சிஸ்டம் சில சமயம் ஸ்லோவாகும், நீங்கள் பார்த்துக்கங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய நியூ ஹேர் கொடுத்து ஒரு முதல்ல வந்து ஒரு 100 மட்டும் வச்சிடறேன். சோர்ஸ் வந்து வெர்டெக்ஸ்லேருந்து வரணும், எனக்கு முடிகள் வந்து வெர்டெக்ஸ்லேருந்து வரணும், ஃபேஸ்லேருந்து வர வேண்டாம். ஓகே, இதில் அட்வான்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு இதில் ஹேர் டைனமிக்ஸ் வேண்டாம், ஆனால் ஹேர் ரொட்டேஷன் வேணும். ஹேர் டைனமிக்ஸ் வந்து முடி இந்த கீழே விழுமில்ல அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் வேண்டாம் எனக்கு இதில், எனக்கு ஷேப் மட்டும் தான் வேணும். ஸோ நான் அதனால் என்ன பண்ண, ரெண்டரில் போய் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இதில் பிளேன் எப்படின்னு இருக்குல்ல, இது வந்து கிராஸ்ன்னு மாற்றிக்கிறேன்.
இதுல வந்து கிராஸ் இருக்கும் ஆப்ஜெக்ட் வந்து என்ன எமிட் வருது கிராஸ் அப்படின்னு அந்த கிராஸை கொடுத்துட்றேன் இவன் பார்த்தீங்கன்னா எனக்கு புல் வந்து நிறைய இருக்கும் அப்படியே நிறைய புல் இருக்கு எனக்கு அதுல தரையில ஓகே ஸோ இந்த எனக்கு இது நல்லா வந்துச்சு பாருங்க ஆனால் இன்னும் நமக்கு நிறைய வேணும் இதுல இதுல ஒரு ஆப்ஜெக்ட் ரேண்டமைஸ்னு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனும் வேணும் எனக்கு இதுல இல்லை ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆயிடும் அது இப்போ எல்லாமே கவுந்துடும் பட் கவுந்துட்டோன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க அது ஈஸியாக நம்ம நிமித்திடலாம் ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை மாற்றி விடுங்க எப்படின்னா நார்மலு குளோபல் இசட் இல்லையா குளோபல் ஒய் குளோபல் ஒய் வச்சோன்னா மாறிடுச்சு அது ஓகே இப்போ புல்லாந்திரம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனால் நமக்கு இன்னும் நிறைய புல்லாந்திரம் வேணும் நமக்கு அது நம்ம என்ன பண்ணலாம்னா இது உள்ளே போய் வெர்டெக்ஸ் எத்தனை இருக்குது இதில் 6000 வெர்டெக்ஸ் இருக்குது பட் 6000 கொடுத்து என் சிஸ்டம் வந்து படுத்துடும் இப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1000 கொடுக்குறேன் இவன் பார்த்தீங்களா 1000 கொடுத்ததுனால என்னோட புல்லு வந்து இப்படி இருக்கு பாருங்க இதை நான் ஷேடிங்கில் காட்டுறேன் உங்களுக்கு இவன் பாருங்க புல்லு புல்லு வந்து அப்படியே செமையா இருக்கு ஸோ அந்த நீங்கள் இந்த பார்ட்டிகல்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னா இதில் வந்து முக்கியமான விஷயம் மறந்துட்டு பார்த்தீங்களா யூஸ் மாடிஃபயர் ஸ்டாக் அதை கிளிக் பண்ணணும் ஏன்னா அப்படின்னா மாடிஃபயருக்கு ஏற்றாப்பில் வந்து அது ஒர்க் ஆகும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டரில் போய் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அது ரேண்டமைஸ் வந்து 0.1 வச்சுருங்க ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒவ்வொரு ரேண்டமைஸான ஸ்கேலில் இருக்கும் ஆப்ஜெக்ட் ஸ்கேலுங்கிறது அதுதான் ஓகே ஃபைன் இப்போ நமக்கு புல் வந்து ரெடி ஆகிடுச்சு ஆனால் இது கொஞ்சம் புல் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணோன்னா புல்லோட கவுண்டை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் ஒரு 700 வச்சு பார்க்குறேன் 700 ஜாஸ்தி தான் 500 500 கொஞ்சம் அதிகமாக இருக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா 250 கவுண்ட்டு 0.01 0.035 இப்போ கொஞ்சம் புல்லு கொஞ்சம் இடையில தரெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது இப்போ தரையெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்குது ஸோ வந்து இடையில உங்களுக்கு அந்த பாதை நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா பாதை போடலாம் அது ஈஸி தான் எப்படின்னா இப்போ எடிட் மோடில் போய்க்கோங்க எடிட் மோடில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த இது போய்க்கிறேன் ஆப்ஜெக்ட் டேட்டா ப்ராப்பர்ட்டிஸில் போய் உங்கள் சியை ப்ரெஸ் பண்ணுங்கள் சியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா இப்படி அப்படி அப்படி ரேண்டமைஸாக அப்படி செலக்ட் பண்ணி விடுங்க சும்மா அப்படி அப்படி செலக்ட் பண்ணி விடுங்க விட்டுட்டு வெர்டெக்ஸ் குரூப் ஆட் பண்ணுங்க ஓ எஸ்கேப் கொடுக்கணுமா ஃபைன் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு வெர்டெக்ஸ் குரூப் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு அதில் வந்து பாத் அப்படின்னு கொடுத்துருங்க பாத்துன்னு நான் கொடுக்குறேன் நீங்கள் வேறு ஏதாவது பேர் கூட கொடுக்கலாம் உங்களால் வேணா பாதைன்னு கொடுக்குறேன் பாதை அப்படின்னு கொடுக்குறேன் தமிழ்லேயே கொடுக்கலாம் தமிழ் டுட்டோரியல் தானே ஓ சாரி 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 பாதை இல்லை இது வந்து தரை அப்படின்னு கொடுக்குறேன் அசைன் பண்ணிடுறேன் ஓகே இப்போ கண்ட்ரோல் ஐ கொடுத்து மறுபடியும் இதை செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை தான் வந்து பாதை அப்படின்னு கொடுக்குறேன் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்தனா எனக்கு இதெல்லாம் செலக்ட் ஆகும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கிராஸ் ப்ராப்பர்ட்டிஸில் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து அந்த வெர்டெக்ஸ் குரூப்ஸ்னு இருக்கும் அதில் போய் டென்சிட்டியில் தரை அப்படின்னு நான் கொடுக்குறேன் தரைன்னு கொடுத்தா எனக்கு தரையில் மட்டும் எனக்கு வரும் அது அங்கே தர தெரியும் ஓகே அந்த இடத்த மட்டும் தர அந்த நம்ம நடந்து போகிறதுக்குன்னா தரையில் மட்டும் இருக்கும் பாதையில் இருக்காது அது இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இதை இதை வந்து 350 வைப்போம் இப்போ 350 வச்சாச்சு கொஞ்சம் நமக்கு தரையில் மட்டும் அது இப்போ இது இருக்குது ஓகே இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம் இதில் வெறும் புல் மட்டும் இல்லை நம்ம பூ கூட வைக்கலாம் எப்படின்னா ஒரு சின்ன பூ ஒன்று நாம் பண்ணலாம் இதை நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம கிராஸ் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது உள்ளே பண்ணலாம் நாம் அது எப்படின்னா ஈஸி தான் ஒரு பூ பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அது நம்ம எதில் போகலான்னா சர்க்கிள் இல்லை சிலிண்டர் போகலாம் சிலிண்டரில் ஒரு பூ வந்து 5 இருக்கும் தானே அஞ்சு வைப்போம் 5 வச்சுட்டு அப்படியே சின்னதாக்கிடுவோம் அப்படியே சின்னதாக்கலாம் பார்த்தீங்களா மறுபடியும் ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா கடைசி பூ நான் வந்து பண்ணதுக்கப்புறம் ஒரு அதே மாதிரி ஒரு உங்கள் இதை செலக்ட் பண்ணேன்
இந்த இதுல வந்து செக் செக்னு கொஞ்சம் ரேண்டமா கொஞ்சம் செலக்ட் பண்ணிருக்கேன். ரேண்டமான வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி வெர்டெக்ஸ் குரூப்ல போய் ஒரு ஃப்ளவர்னு ஒரு புது வெர்டெக்ஸ் குரூப் ஆட் பண்ணி ஃப்ளவர்னு வச்சு அசைன் பண்ணிட்டேன். அப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு அந்த இதுல ஒரு புது ஹேர் இதை போட்டுட்டு மட்டுக்கு அதே தான் பண்ண கிராஸுக்கு என்ன பண்ணணும் அதே பண்ணேன். பட் இங்க வந்து பூனு இந்த பூ ஆப்ஜெக்ட்ல நான் பண்ணது ஃப்ளவர் அதை நான் வந்து இதுல போட்டுட்டேன். இப்போ பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு. என்ன ஃப்ளவர் தெரியவே இல்லை அங்கங்க. ஓகே கொஞ்சம் பெருசாக்கலாம் 0.1. ஓ சரி 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 எல்லாம் கவுந்து கிடக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு இந்த கிராஸ் இருக்குல்ல அதை ரிமூவ் அதை டிசேபிள் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆப்ஜெக்ட் ரொட்டேஷனில் போய் குளோபல் வை கொடுத்தா நமக்கு பூ வந்துடும். ஓகே இப்போ நம்ம அந்த இதை எனேபிள் பண்ணி விடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக்கிடலாம். இப்போ கொஞ்சம் சின்னதாக்கும் இதை. டென்சிட்டி வந்து வெர்டெக்ஸ் குரூப்பில் வந்து ஃப்ளவரை கொடுத்துருவோம். செக் பண்ணி பார்த்தேன் உடவை. ஓகே எல்லாம் கரெக்டாக தான் செலக்ட் ஆயிருக்கு. ஓகே இப்போ ஓகே ஏன் எனக்கு கம்மியான பூ அங்கெல்லாம் வரலன்னா நான் அங்கே வந்து நம்பர் ஆஃப் ஹேர் வந்து கம்மியாக கொடுத்துருக்கேன் 10. இதை ஒரு 20 நான் கொடுத்தா வச்சுங்களேன் எனக்கு அங்கேயும் பூ வந்துடும். பட் பூ வந்து எனக்கு இவ்வளோ பெருசாக தேவையில்லை. அந்த பூவை வந்து நான் என்ன பண்ணேன்னா சின்னதாக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இங்கே போய் 0.05 வைக்கணும். 0.05 வச்சு 0.0 இதையும் ஒரு 0.05 வச்சேன் ரேண்டம்னஸ். ஸோ ஒவ்வொரு பூ வந்து ஒவ்வொரு வித்தியாசமான இதில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பூவும் ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு புல்லாந்தரையில் என்னென்னலாம் இருக்கும் பூ இருக்கும் வேற என்னெல்லாம் இருக்கும் கொஞ்சம் யோசிக்கணுமே. ஒரு ரெஃபரன்ஸ் பார்க்கணுமே இதுக்கு. உனக்கு தான் ஐடியா இருக்கு வேற புல்லாந்தரையில் என்னெல்லாம் இருக்கும்னு. இல்லை அது புல்லு புல்லு போட்டாச்சு. புல்லு இருக்கு பூ இருக்கு புஷ் அப்படின்னு எப்படி இருக்கும் அந்த புஷ். புதர் தெரியாது பையனுக்கு. புதர் எப்படி இருக்கு புதர்னு என்னமோ இருக்குமா அது நான் ரெஃபரன்ஸ் நான் நெட்ல பார்த்துட்டு நான் வந்துடுறேன். புஷ்ஷஸ் சொல்றாங்க அதுக்கு பேரு. அது நான் ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே புல்லாந்தரையில ஏதோ புஷ்ஷஸ் எல்லாம் இருக்குமா நமக்கு அதெல்லாம் அது அவ்வளவு பெருசெல்லாம் தேவையில்லை. அதாவது லவ்வர்ஸ்லாம் உள்ளே போய் உட்காந்துக்குவாங்களா அந்த மாதிரி போதட்டா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம சிம்பிளா வந்து இதை பண்ணோம். இன்னொரு ஒரு ஃப்ளவர் வேணாலும் நம்ம போடலாம். இன்னொரு ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி போடலாம்னா யூவி ஸ்பியர் எடுத்துக்கலாம். யூவி ஸ்பியர் எடுத்து சின்னதாக்கிடுவோம். சின்னதாக்கிட்டு இதில் வந்து ஃபேஸ் செலெக்ஷனில் போவோம். ஃபேஸ் செலெக்ஷனில் போய் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் போவோம். போயிட்டு அச்சா ஐடி கொடுத்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸஸ் கொடுப்போம். ஓகே இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஏதோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இல்லை இது மாதிரி தான் பண்ணணுமா வேறு ஏதாவது பண்ணலாமே நல்ல ஃப்ளவராக பண்ணலாம். ஓகே இந்த ஃப்ளவர் வேண்டாம் நல்ல ஃப்ளவராக பண்ணலாம் நம்ம. ஓகே நல்ல ஃப்ளவராக பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி ஃப்ளவர் தான் நம்ம இப்பவும் பண்ண போகிறோம். சி இதை போய் எடுக்கிறோம் போய் சிலிண்டர் எடுக்கிறேன். சிலிண்டர் எடுத்துட்டு சின்னதாக்கிறேன். 8 இது இருக்கோ சிலிண்டர் எடுக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 வைக்கிறேன் தடவை. டெக்ஸ்சர் முறை கூட நான் இதில் வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த டோட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நல்லா கவனமாக பாருங்கள். ஓகே இதில் இண்டிவிஜுவல் ஆரஞ்சிஸ் இருக்கட்டும். இதில் வந்து 6 ஃபேஸையும் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சிம்பிளாக என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அல்ட்டை பிடிச்சிட்டு அப்படி அமைச்சு விட்டுனா 6 செலக்ட் ஆகும். இப்போ அல்டியை கொடுத்து அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். ஓகே அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்படியே எக்ஸ்க்ளூட் ஆகும். இது ரொம்ப நான் சின்னதாக்கிறேன். இதை ரெண்டு கீழே உள்ள ரெண்டையும் டிசேபிள் பண்ணி விட்டுட்டு மற்ற 6 சைடையும் செலக்ட் பண்ணிட்டு அல்டியை கொடுத்து அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணலாம்.
ஓகே இப்போ இது மேல அப்படி கொண்டு போயிரும் அதே மாதிரி தான் அதுல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் பண்ண போறீங்க கொஞ்சம் கீழ போய் இறக்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மஞ்சள் கலர்ல நடுவுல ஒன்று வச்சேன்னா அந்த பூவுக்கு நடுவுல இருக்குமா அது அந்த பூவுக்கு நடுவுல இருக்குமா அது என்ன பேர் இருப்பா மஞ்சள் கலர்ல இருக்குமா பூவுக்கு நடுவுல அது பேர் என்ன பேர் பூவுக்கு நடுவுல ஒன்று இருக்குமா அது பேர் என்ன பேர் தெரியுமா மஞ்சள் மகரந்தமா இருக்கும் பூவுக்கு நடுவுல அந்த மகரந்தம் தான் பேர் தெரியல எனக்கு மறந்துட்டாது ஸோ அந்த மகரந்தம் இது அதுக்கு இது வந்து இது வந்து அந்த இந்த இடத்துல நம்ம அந்த குச்சி காம்பு இருக்குல்ல அதை வச்சிடலாம் காம்புக்கு வந்து எத்தனை இருக்கும் எட்டு வச்சோம் தான் லாஸ்ட் டைம் ஸோ அந்த எட்டு வச்சிடலாம் எட்டு வச்சுட்டு அப்படியே சின்னதாக்கிடுவோம் ஸோ அந்த காம்பு அதில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ண போறீங்க அப்படி அப்படி கண்ட்ரோலை பிடிச்சிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படி அப்படி வரும் ஓகேங்களா இப்போ இதை லைட்டாக அப்படி அப்படி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு ரொட்டேஷன் ஓகே இப்போ பூ நமக்கு பண்ணி செஞ்சாச்சு ஸோ அந்த பூவுக்கு வந்து நடுவில் உள்ளதுக்கு அந்த மஞ்சள் கலரில் ஒன்று வச்சேன் மறுபடியும் பார்ட்டிகல்ஸே போடுறோம் பார்த்தீங்களா நடுவில் உள்ளதுக்கு நடுப்பகுதின்னு கொடுத்தா பார்த்தீங்களா அது நடுப்பகுதி வந்தால் மகரந்தம் வேணால் கொடுத்துருவோம் சரிங்களா சும்மா பேர் அப்படியே கொடுத்து போயிட்டே இருக்கலாம் பேரில் என்ன இருக்குது நமக்கு அவுட்புட் மாடல் தானே முக்கியம் இது காம்புன்னு கொடுத்துருவோம் ஸோ இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு என்ன பண்ணலான்னா இதை வந்து அப்படியே நம்ம ஜஸ்ட்டு ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ அண்ட்ராப் பண்ணிடுறேன் இண்டிவிஜுவல் ஆரஞ்சு மீடியன் பாயிண்ட் இருக்கும் ஷேடிங் நான் என்ன பண்ணேன்னா இந்த பூவுக்கு ஷேடிங் கொடுக்கறதுக்கு இதை வேறு அப்பப்போ பார்த்து தொலை சட்டன் ஆஃப் ஆகி தொலையுது ஓகே இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு புது மெட்டீரியல் கொடுப்போம் நியூ மெட்டீரியல் கொடுத்து ஃப்ளவர் டூ அப்படின்னு கொடுத்துருவோம் அசைன் பண்ணிடுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கலாம்னா டிஃப்யூஸு புல்லுக்கு கொடுத்த மாதிரியே கொடுப்போம் டிரான்ஸ்பரண்ட்டு இது கொடுத்துடலாம் மிக்ஸ் ஷேடரு இந்த ரெண்டே இப்படி கொடுத்துட்டு இது கொடுத்துருவோம் ஓகே கலருக்கு வந்து ஒரு கலர் ரேம்ப் எடுக்கிறேன் அந்த கலர் ரேம்ப் இங்கே இருக்கட்டும் அதுக்கடுத்து டெக்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராடியன் டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்குது அதை எடுக்கிறேன் கிராடியன்னா ரெண்டு கலரை வந்து அப்படியே அந்த மாதிரி கொண்டு வரும் இந்த மாதிரி கொண்டு வரும் ஸோ அந்த கலருக்கு வந்து நான் இதை கொடுத்துட்டு இதை நான் அப்படி கொடுத்துறேன் ரெண்டு இடத்துல இப்படி கொடுத்துட்றேன் ஸோ நான் இப்போ கிராடியன்ட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்பெரிக்கல் இல்லை ஸ்பெரிக்கல் தானே அது வட்டமாக வருமே அதுக்கு என்ன பேர் டயகனல் ஈஸி இந்த ஸ்பெரிக்கல் கொடுத்து பார்ப்போம் இதில் வந்து கலரு ஒரு இதில் பிங்க் கலர் வேணும் எனக்கு இதுல வந்து எனக்கு மஞ்சள் கலர் வேணும் இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த இதை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு டெக்ஸ்டர் கோஆர்டினேட் போடுவோம் மேப்பிங் யூவிலேருந்து எடுத்து போய் கொடுக்குறேன் நம்ம அண்ட்ராப் பண்ணிட்டோம் அதை அதனால யூவிலேருந்து எடுத்து கொடுக்குறோம் ஸோ இப்போ அந்த இதை அட்ஜஸ்ட் பண்ண நாம ஒயில எந்த ரொட்டேஷனுமே வரல இதுலயும் வரல ஸோ எக்ஸ் ரொட்டேட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரெண்டு கலர் வருது ஸோ அந்த ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு கலர் எப்படி வரணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டேன் இங்கே பாருங்க இது இது மாதிரி கொண்டு வந்துட்டேன் இதில் வந்து இந்த கலரை மட்டும் லைட்டாக நான் ஒரு எக்ஸ்ட்ரா கலர் போடுறேன் எப்படின்னா இந்த இடத்துல வந்து மஞ்சள் வரணும் இந்த இது வந்து
ஓகே இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கு. இதை ரவுண்ட் வேல்யூ ஆகிடும், 20 சாரி -20. இப்ப நமக்கு பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வெள்ளை கலர் பூவோட கலர் அழகிய எடுக்குது. ஓகே இப்ப நமக்கு வந்து பூ வந்து செமையா ரெடி ஆயிடுச்சு. இதுல எக்ஸ்ட்ரா இன்னொரு இது வேணாலும் போடலாம் நாம. இப்ப பாத்தீங்கன்னா இதான் அந்த கிராடியன்ட் டூல்னு சொன்ன தெரியுமா, கிராடியன்ட் ரெண்டு மூணு கலரை கிராடியண்டா மிக்ஸ் பண்ணணும், அதுதான் இது. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணேன், ஆக்சுவலா இந்த பூவோட இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலமெண்ட்ஸ் இந்த இதழ்கள் இதெல்லாம் ஒன்னா ஒரே இதா நாங்க யூ எடிட்டிங் வந்து ஒரே இதா போட்டு கிரேடியண்டை இப்படி ஆக்கி விட்டுட்டேன். ஸோ அது வந்து கரெக்டான ஷேப்ல வர்றதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே எனக்கு ஒரு வழி தெரியல, என் யூ எடிட்டிங்கை எடிட் பண்ணி தான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஓகே இதை வந்து பூ ரெண்டுன்னு ஆக்கிடுவோம். இதை அப்படியே ஹைட் பண்ணிடலாம், இதையும் ஹைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை எடுப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள போய் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம் வெர்டெக்ஸ். ஆனால் அதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா F3 ப்ரெஸ் பண்ணிட்டு ரேண்டம்னு கொடுங்க, செலக்ட் மெஷ் ரேண்டம்னு அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ரேண்டமாக செலக்ட் ஆகும். அதில் பெர்சன்டேஜ் வந்து 50% வேணாம், 3% அப்படின்னீங்கன்னா அங்கங்கே சின்ன 3% மட்டும் செலக்ட் ஆகும். 3% வேணாம்னா 1.5% கொடுத்தா ரொம்ப சின்னதாக செலக்ட் ஆகும். அதில் போய் உங்களோட வெர்டெக்ஸ் குரூப்பில் போய் ஃப்ளவர் 2 அப்படின்னு கொடுத்து அசைன் கொடுத்துருங்க, அசைன் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பார்ட்டிகல்ஸ் வாங்க, அந்த ஹேர் சிமுலேஷனுக்கு இன்னொரு ஹேர் சிமுலேஷன் கொடுங்க, நியூ ஹேர் சிமுலேஷன். அதில் போய் ஃப்ளவர் 2 அப்படின்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதே தான் பண்ண போகிறீங்க, அட்வான்ஸ்டு ரொட்டேஷனு ரெண்டரு ஆப்ஜெக்டு, ஆப்ஜெக்டில் வந்து பூ 2 கொடுங்க. இவன் பாருங்க அதை காட்டுறேன், சின்ன சின்ன குட்டி குட்டி பூவா இருக்கு பாருங்க, அங்க குட்டி குட்டி பூவா வந்திருக்கா. பட் எனக்கு அவ்வளவு குட்டி குட்டி அவ்வளவு பூ நமக்கு தேவையில்லை, ரொம்ப பெருசாயிடுச்சு, அதனாலதான் சிஸ்டம் இவன் படுத்துடுச்சு பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப இந்த பூ 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். இதுல பூ 2 எப்படி வந்திருக்குன்னு நாம பாக்கலாம். சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், 0.1 மட்டும். இந்த பூவையே காணல, இப்போ படுத்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த உள்ள மண்ணோட மண்ணாக புதஞ்சிருக்கு, அதை நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணலாம்னா ஆப்ஷன் குளோபல் ஒய் கொடுத்துருங்க, அப்படியே ரொட்டேட் ஆயிடும். இவன் பூ 2-1 நமக்கு கரெக்டாக வந்திருக்கு, கீழே வந்திருக்கு, கீழே பார்ப்போமா. ஓகே நல்லா தான் புதஞ்சிருக்கு. இப்போ இந்த கிராஸை நான் எனேபிள் பண்ணுறேன், பட் கிராஸுக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் புதஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நாம அதுக்கு இந்த வெர்டெக்ஸ் குரூப்பில் போய் நான் இந்த ஃப்ளவர் 2 ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். சைஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 0.35 வைக்கிறேன். ஐயோ ஓவர் பெருசாயிடுச்சு, 0.15 வைக்கிறேன். இப்போ பாருங்க செமையா அங்கே பூ உள்ளே இருந்து அந்த பூ அந்த புல்லு உள்ளே இருந்து அந்த பூவெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இதில் வந்து 0.05 வைக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா ஒரு ரேண்டமைஸ் கொடுக்கும், 0.35 வைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும், எல்லா பூவும் ஒரே சைஸில் இருக்காதுல்ல. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பூவையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ இந்த கிராஸ் லேண்டை வந்து நீங்கள் நான் சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், நீங்கள் இதை விட பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் சிமுலேஷன் மூலமாகவே நம்ம பண்ணியிருக்கோம், எல்லாமே ஹேர் சிமுலேஷன் தான் பாருங்க. இது கிராஸ், இது பூ 1, இது பூ 2, இன்னும் வேணாலும் நீங்கள் போடலாம், இன்னும் கூட நீங்கள் இதில் இதை வச்சு போடலாம் நீங்கள் சரிங்களா. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேர் சிமுலேஷனோட கிட்டத்தட்ட சீரீஸ் மாதிரி தான் இதுவும், பட் இது கொஞ்சம் வித்தியாசம், இது கொஞ்சம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே இதை அப்படியே அரே மாடிஃபையர் கொடுத்து அப்படியே நீங்கள் அரே பண்ணிட்டே போகலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவை அரே பண்ணிட்டே போகலாம், அது உங்களோட விருப்பம். அது இந்த டுட்டோரியல் பிடிச்சிச்சுன்னா உங்கள் டுட்டோரியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், இந்த
இந்த மாதிரி ஒரு தமிழ்ல ஒரு டியூட்டோரியல் பண்றாரு ஒருத்தர் பார்த்து நான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க அவங்க பாப்பாங்க எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கணும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க சரிங்களா அடுத்த நல்ல ஒரு டியூட்டோரியல் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா நன்றி